குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே மதுரை பஸ்ல தையில உட்காந்துருக்காப்பீடு விழுந்துரும் போல. நீங்க பார்த்து வண்டிய பார்த்து எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? நீங்க ஓட்ட முடியாது, நடத்த முடியாது, என்ன ஓட்ட முடியாது சொல்ல வேண்டியதானே? உண்ட காசு உண்டாங்க கொடுத்துருக்கேன், உண்டான்னு கேப்பேன். என்னது நைட்டு நைட்டு இப்ப நைட்டுக்குள்ள வேலை பாப்பறேன். அந்த தகரத்தை விழுவாதா இந்த தகரக்குள்ள போன பிறகு. மதுரை எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் விராட்டி பத்து இடையே 12V என்ற டவுன் பஸ் இயக்கப்படுகிறது. நேற்று 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. பஸ்ஸின் பல பகுதிகள் உடைந்தும் தொங்கிக் கொண்டும் இருந்தது. மதுரை பஸ்ல தையில உட்காந்துருக்காப்ப டிக்கெட் விழுந்துரும் போல. டிக்கெட் மட்டும் 14 வாங்குறா. ஐயா நடத்துனர் ஐயா, இது சைடுல விழுந்துடாத. இந்த சைடு இங்கிட்டு தள்ளி உட்கார்றா தம்பி, இங்கிட்டு தள்ளி உட்காந்துக்க, விழுந்துரும் போலுக்க அங்கிட்டு. அந்த எடுத்துக்கிட்டேன். ஆத்திரமடைந்த பயணிகள் டிரைவரிடம் வாக்குவாதம் செய்தனர். டிப்போவில் இருந்து பஸ் எடுக்கும் போதே கவனிக்க வேண்டாமா என கேட்டனர். வண்டி எடுக்கும் போது பாத்தீங்களா இல்லையா? இப்படிதான் எடுத்துட்டு வருவீங்களா? நீங்க பார்த்து வண்டிய பார்த்து எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? நீங்க ஓட்ட முடியாது, நடத்த முடியாது, என்ன ஓட்ட முடியாது சொல்ல வேண்டியதானே? ஏன் நீங்க தானே நடத்தினாரு, நீங்க சொல்லக்கூடாதா? இப்படி என்ன விழுந்துட்டா? அந்த தம்பிக்கும் பக்கத்துல நீங்க நிக்கிறது பக்கத்துல சீட்டு ஓட்டையா இருக்கு. பஸ்ல விழுந்து அடிபட்டு டயர்ல மாட்டினாதான் சம்பளம் உங்களுக்கு தானே கொடுக்கறாங்க. சம்பளம் உங்களுக்கு தானே கொடுக்கறாங்க. நீங்க கேட்கணும்ல. பயணிகள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கண்டக்டர் திணறினார். கேள்வி கேட்ட பயணியின் கழுத்தை நெரிக்க சென்றார். சுற்றியிருந்த பயணிகள் இருவரையும் விலக்கிவிட்டனர். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர்.